ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபிலா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்ட்டு ரெடி பண்ணுற மாதிரி பாசி பருப்பு குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஹாஃப் கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ இது நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் குக்கரில் சேர்த்துருவேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த பருப்பு வந்து டிப் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். ஸோ நான் 4 விசில்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து மேஷ் பண்ணுறதுக்காக மேஷர் யூஸ் பண்ண வேண்டாம், கரண்டிலேயே வந்து நல்லா மேஷ் ஆகிடும். பாருங்கள், தண்ணி வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப லிக்விடாக வேணும்னா கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க, இப்போ பாசி பருப்பு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் கறி லீவ்ஸ். மோர் மிளகா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. வந்து மோர் மிளகா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மோர் மிளகா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பாசி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரட்டும். இப்போ வந்து நல்லா கொத்தமல்லி வந்து கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மோர் மிளகாவும் உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.